தென்பகுதியை பொறுத்தவரையில் இப்பொழுது மஹிந்த ராஜபக்ஷ களத்தில் இறங்குவதென்பது, அதாவது தேர்தலில் போட்டியிடுவதென்பது ஒரு முடிந்த முடிவாக இருக்கின்றது. இந்த முடிவினூடாக ஒன்று மிக தெளிவாக தெரிகின்றது, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பது ரெண்டு பட்ட நிலையில், ஒன்று மைத்திரி தலைமையிலும் ஒன்று மஹிந்த தலைமையிலுமான இரண்டு குழுக்களாக இப்பொழுது பிளவுபட்டிருக்கின்றது. மஹிந்த தலைமையில் சிங்கள பௌத்த அதி தீவிரவாத சக்திகள் விமல் வீரவன்ச மற்றும் தினேஷ் குணவர்த்தன, வாசுதேவ நாணயக்கார போன்றவர்களுடன் அது ஒரு சிங்கள அதி தீவிரவாத மக்களை உள்ளடக்கி தாங்கள் ஒரு ஒரு பெரும்பான்மையான ஆசனங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் ராஜபக்ஷ அவர்கள் இந்த தேர்தலில் களமிறங்கி இருக்கின்றார். ஆனால் நிச்சயமான ஒரு உண்மை என்னவென்றால், ராஜபக்ஷ அவர்கள், மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் மிக நீண்ட காலம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அதன் பிற்பாடு அமைச்சராக, பிரதம மந்திரியாக, அதன் பிற்பாடு இரண்டு முறை ஜனாதிபதியாக இருந்தவர். ஆனால் மூன்றாம் முறை அவர் ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிட்ட பொழுது அவர் மிக தமிழ் மக்கள், அதாவது ஒட்டுமொத்தமான மக்களால் அவர் தோற்கடிக்கப்பட்டார். அவர் தோற்கடிக்கப்பட்டு இரண்டாம் நிலைக்கு தள்ளப்பட்டார். ஆகவே அவர் இப்பொழுது ஒரு தோற்கடிக்கப்பட்ட ஒரு ஜனாதிபதியாகத்தான் இப்பொழுது இருக்கின்றார். ஆனால் அதே சமயம் அவருக்கு மேல் மாத்திரமல்லாமல் அவரது மனைவி, அவரது சகோதரர்கள், அவரது மகன் எல்லோருக்கு மேலும் ஊழல் குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில், அவர் தனது தான் ஒரு ஊழல்வாதி அல்ல, தான் ஒரு நேர்மையானவன் நீதியானவன் என்பதை நிரூபிக்காமல் அவர் தேர்தலுக்கு போவதென்பது நிச்சயமாக தனது ஊழல்களை மூடி மறைப்பதற்கு பாராளுமன்றத்தை ஒரு காப்பரனாக பயன்படுத்தத்தான் அவர் முயற்சிக்கிறார் என்பதுதான் எங்களுடைய கருத்து.